அடுத்து கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு ரெண்டு பகுதியாக நான் பிரித்து சொல்லுவேன். இப்போ இந்த வருடத்தின் முதல் 6 மாதங்கள் ஒரு ஐப்பசி மாதம் வரைக்கும் ஒரு நல்ல மேன்மையான பலன்களும், ஐப்பசி மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் மத்தியமமான பலன்களுமா ஒரு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த கிரக நிலைகள் அமைப்பின்படி முதல் 6 மாதங்கள் மிகப்பெரிய நல்ல மேன்மையான பலன்களையும், பின் 6 மாதங்கள் கொஞ்சம் சுமாரான பலன்களையும் கன்னிராசிக்காரர்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் எவ்வித கெடுபலன்களும் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்க போகிறது இல்லை. இதுவரைக்கும் சென்ற ஒரு 3-4 வருடங்களாகவே ஒரு மந்தமான பலன்கள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்து வந்தது. கன்னிராசிக்காரர்கள் அப்படி ஒன்றும் கோபுரத்தின் உச்சியில் போய் ஏறி நின்றுக்கிட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கடந்த காலங்களில் வந்து சில பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு கிரக நிலைமைகள் இல்லை. அந்த எல்லாவற்றையும் விட இப்போது ஒரு மேம்பட்ட ஒரு நல்ல பலனை மட்டுமே தருவதற்குரிய ஒரு ஆண்டாக இந்த விளம்பிய வருடம் இருக்கும். ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகள், பெரிய வேதனைகள் இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டில் இல்லவே இல்லை. இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கலையோ, எந்தெந்த படிக்கட்டில் ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லப்படக்கூடிய இதில் ஏறி கண்ணி இருந்தீர்களோ, அது எல்லாத்திலையும் கொஞ்சம் மந்தமாக சென்றாலும் கண்டிப்பாக வெற்றி கோட்டை தொடக்கூடிய ஒரு அமைப்பில் தான் கன்னிராசிக்காரர்கள் இருக்கிறீர்களே தவிர, கன்னிராசிக்கு பெரிய கெடுபலன்கள் எதுவுமே இல்லை. இப்போ இந்த 2ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு இருந்துட்டாலே வாழ்க்கையில் வந்து அத்தனை விஷயங்களும் செட்டில் ஆகும். ஆக இன்னும் 6 மாதத்திற்குள்ள இந்த தமிழ் புத்தாண்டில் இருந்து மாறுகின்ற கிரக அமைப்பில் இன்னும் 6 மாதத்திற்குள்ள யார் யாருக்கெல்லாம் திருமணம், தொழில் இந்த விஷயங்களில் செட்டில் ஆகலையோ அவர்கள் அனைவருக்குமே வருகின்ற நவம்பர் மாதத்திற்குள்ளே திருமணமாகி தொழில் விஷயங்களும் செட்டில் ஆகணும். ஆகவே முதல் 6 மாதங்கள் இந்த விளம்பிய வருஷத்தில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு பலன்களை தருவார். இப்போ உங்களுக்கு வந்து வேலை சரியில்லையா, அப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஒரு தொழில் வைக்கிறது கூட தைரியமாக வைக்கலாம். ஒரு கூட்டு தொழிலில் சேர்ந்து செய்யலாம். ஒரு கூட்டாளிகளை நம்பலாம். அடுத்தவர்களை நம்புறதுக்கான ஒரு அமைப்பு. அதை விட முக்கியமாக ஒரு மேன்மையான பலன் அப்படின்னு சொன்னால், ஒரு நண்பர்களால் ஒரு நல்ல உதவி கிடைக்கும். அந்நிய மத, மொழி, இனம் இந்த மாதிரியான ஒரு வேற்று மதத்தவரால், வேற்று இனம், வேற்று மொழி பேசுகிறவரால், வேற்று இனத்தவரால் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் நடக்கின்ற ஒரு அமைப்பு கன்னிராசிக்கு இருக்கிறது. நீங்களே வந்து ஒரு அந்நிய மொழி பேசும் பகுதியில் போய் நின்று சம்பாரிச்சிட்டு வர முடியும். குறிப்பாக வெளிநாடு, வெளிமாநிலம் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே கன்னிராசிக்கு இந்த வருடம் நடக்க இருக்குது. ஒரு அந்நிய மொழி பேசுகிற இடங்களில் போய் நீங்கள் சென்று தங்கி இருந்து வேலை செய்து கொண்டு தொழில் செய்து திரும்பி வருவதற்கான அத்தனை சூழல்களும், அல்லது ஏற்கனவே அந்நிய மொழி பேசுகிற இடங்களில், வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இருக்கிறவர்கள், தமிழை தவிர மற்ற மொழி பேசுகிற இடங்களில் போய் நடுவில் இருந்து கொண்டு தொழில் பண்ணுகின்ற கன்னிராசிக்காரர்கள் அத்தனை பேருக்குமே மிகச்சிறந்த நல்ல பலன்கள் நடக்கிறது. ஆகவே கிரக நிலைகள் மிகவும் சாதகமாக இருக்குது. இந்த 2, 9, 11 சொல்லுவோம், தன லாப பாக்கியாதிபதிகள் வந்து எப்போ வந்து வலுவாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு வருடம் பிறக்கிறதோ அப்போது வந்து அந்த வருடம் வந்து ஒரு பணம் சம்பாதிப்பதில் ஒரு குறிப்பாக ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். இந்த அமைப்பு தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதனால இந்த விளம்பி வருடத்தின் நிறைவில் வந்து நீங்க இந்த வருடம் நான் நன்றாக பணத்தை சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு வருஷம். அதனால தொழில் நிலைமைகள்ல முதல் 6 மாதங்கள்லயே ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு விஷயத்தை கன்னிராசிக்காரர்களுக்கு கொடுத்து விடுவார். வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் அனைத்துமே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. எதுக்கும் கவலைப்படாம தைரியமா துணிஞ்சு நீங்க இறங்குனீங்கன்னா ஒரு பரம்பொருளுடைய கருணையினால இந்த தடவை உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்திலுமே முன்னேற்றங்கள் தான் இருக்கும். எல்லாத்திலுமே முயற்சி அவசியம் இல்லையா? எனக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா கூரையை பிளந்துக்கிட்டு யாரும் 2000 ரூபாய் கட்டையோ தங்க கட்டிகளையோ போட்டுவிடப் போவதில்லை. ஆகவே முயற்சிகளை நீங்கள் செய்யும் பட்சத்தில் பரம்பொருள் அதற்கு, அதாவது நீங்கள் 1 அடி எடுத்து வச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு 3 அடி தள்ளி வந்து முன்னாடி வருவார் அப்படின்ற ஒரு சொலவடை உண்டு. அந்த அமைப்பின்படி நீங்கள் வெற்றியை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தாலும் வெற்றி உங்களை நோக்கி 3 அடி எடுத்து வைக்கும் என்கின்ற அடிப்படை தற்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எதற்குமே சோம்பி இருக்காமல், எதற்குமே தயங்காமல் ஒரு ரிஸ்க் எடுத்து நல்லா ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக விளம்பி வருடம் இருக்கும். சொந்த வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறீர்கள், தொழில் வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறீர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு முதல் 6 மாதங்களுக்குள் அனைத்து கஷ்டங்களையும் தீர்க்கின்ற ஒரு அமைப்பாக இந்த வருடம் இருக்கின்றதுனால கன்னிராசிக்காரர்கள் இந்த விளம்பி வருடத்தை வரவேற்கவே செய்வீர்கள்.